இன்றுமா. இன்றைக்கி இன்றுமால இரண்டு சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சிறப்பான விஷயம் என்னென்னா, இன்று உலக புத்தக தினம். அதை வந்து ஐநா சபையிலேருந்தே அறிவிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கி உலகத்திற்கான புத்தக தினம்னு. இந்த புத்தக தினத்தை இன்னும் சிறப்பாக்கியது வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வர முன்னாடி இருந்தே என்ன சொல்லிகிட்டு இருந்தார், இந்த பொன்னாடை போர்த்துவது போன்ற மாலை போடுவது போன்றவற்றை எல்லாம் தவிர்த்து விட்டு புத்தகங்கள் பரிசாக கொடுங்கள், ஒருவருக்கு ஒருவர் செய்யும்போது கூட. அதாவது தனக்கு மட்டும்னு சொல்லலை, அவர் கட்சியை சார்ந்த நீங்கள் எல்லோருமே ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது புத்தகங்களை பரிசாக கொடுங்கள், இந்த மரியாதை நிமித்தமாக பொன்னாடை போர்த்துவது இல்லைன்னா மாலை போடுவது போன்றவற்றை தவிர்த்து விட்டு புத்தகங்களை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத அவர் சொன்னார். சொன்னதை மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தியும் காட்டினார். உலக புத்தக திருவிழாவே ஒன்று நடத்தியும் காமிச்சார். இப்போ நம்ம வருஷம் வருஷம் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய சென்னை புத்தக கண்காட்சி தனியாக நடக்கும், அது இல்லாமையே ஒரு மூன்று நாட்கள் உலக புத்தக தினம் புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லி அங்கேயே தனியாக ஒரு பெரிய ஸ்டால்லாம் போட்டு பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. இந்த உலக புத்தக தினத்தில் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, ஏதாவது ஒரு புத்தகம் இன்றைக்கி படிச்சிருங்க, சரியா? ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கட்டும், ஒரு என்ன சில ஒரு சடங்கு மாதிரி நினச்சிட்டாது, இன்றைக்கி ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கிடுங்க இல்லை ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சிருங்க. அது நீங்கள் வாங்குறதும் படிக்கிறதும் என்னோடய புத்தகமாக இருந்தால் இன்னும் அதிக மகிழ்ச்சி அடைவேனே தவிர, மற்றபடி இந்த புத்தகம்தான் படிங்க அந்த புத்தகம்தான் படிங்கன்னெலாம் கிடையாது. எந்த புத்தகம் வேணாலும் படிங்க, ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கு. தினமும் ஒரு 50 பக்கமாவது படிக்கிறதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 50 பேஜாவது படிச்சிடுறது, என்ன புஸ்தகமாக வேணாலும், அது ஆனந்த வீடன் குமுதம் பசுமை வீடன் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தில் ஒரு 50 பேஜ் டெய்லி படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். அதுக்காக தான் சொல்கிறது புத்தகங்கள் வாசிங்க வாசிங்கன்னு. இன்னொரு முக்கியமான தினம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே. நிறைய பேருக்கு வந்து இது தெரியுமான்னு தெரியல. இன்னொரு மூணாவது சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள். அதுக்காக தான் இந்த ரெண்டு நாளை அதை அதில் அறிவிச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தான் தமிழ் தமிழ்னு அப்படியே அடிச்சுக்கிறீங்க, எவனா ஒருத்தன் இங்கிலீஷ்காரன்லாம் பேர் வச்சுக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. வச்சுருக்காங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஜானி இங்கிலீஷ் அப்படின்லாம் ஃபேமஸான நேம்ஸ் எல்லாம் இருக்குது, பேரே வந்து இங்கிலீஷ்னு சேர்த்துப்பாங்கங்க. நம்ம மட்டும்தான் தமிழ் தமிழ் செல்வன் அப்படின்லாம் வைக்கிற மாதிரினா அவங்களும் வைப்பாங்களான்னா வைப்பாங்க, வைக்கத்தான் செய்கிறாங்க. உலகத்திலேயே வந்து தமிழர்கள் தான் நம்ம வந்து மொழிப்பற்று ஜாஸ்தின்னு நினச்சிட்ருக்கோம். நம்மை விட மொழிப்பற்று ஜாஸ்தியாக உள்ளவங்க ஆங்கிலேயர்கள். அதான் பேரே ஜானி இங்கிலீஷ்னு வைப்பாங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி தேதியவே வந்து உலக இங்கிலீஷ் தினம் அப்படின்னு ஆங்கில தினம்னே பேர் வச்சுருக்கிறாங்க, ஆங்கில மொழிக்கான தினம். ஸோ இது வந்து ஒரு சில போலி பகுத்தறிவாளர்கள் அது மாதிரிலாம் பேசுவாங்க, தமிழ் தான் முக்கியமா, தமிழ் தான் இதுவா அதுவா அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க தாய்மொழி தாங்க முக்கியம். அந்த தாய்மொழி எதுலேருந்து வந்தது எப்படி வந்ததுன்றதெல்லாம் அப்புறம். ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களால் சிந்திக்கணும்னா உங்களால் தாய்மொழியில் மட்டும்தான் சிந்திக்க முடியும். தாய்மொழியில் சிந்தித்து அதை வேறு ஒரு மொழியில் வேணால் எழுதுவீங்களே தவிர நேராக இங்கிலீஷ்லலாம் நீங்கள் யோசிக்க முடியாது, சரியா? ஒரு தமிழனாக பிறந்தவனுக்கு தமிழில் தான் சிந்தனை இருக்கும். அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்துதல் வந்து வேறு மொழிகள்லையும் வெளிப்படுத்துவாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இன்றைய தினம் மிக சிறப்பாக நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய மூன்று செய்திகள் உள்ள தினம். முதல் செய்தி இன்றைக்கி வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்த தினம். ரெண்டாவது சிறப்பு இன்று உலக ஆங்கில மொழி தினம். மூன்றாவது சிறப்பு உலக புத்தக தினம். இந்த மூன்று தினங்களும் ரொம்ப சிறப்பான தினம். ஏன்னா ஷேக்ஸ்பியரை தாண்டி இன்றைக்கி வர யாரும் கதையெல்லாம் எழுதிட முடியாதுன்னு வச்சிங்களேன். ரோமியோ ஜூலியட்டு, மேக்பத்து, அப்புறம் அவர் எழுதின மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸு, இது எல்லாமே இன்றைக்கும் திரைப்படங்களில் கதையாக திரைக்கதையாகவே கையாளப்படுகிறது. ரோமியோ ஜூலியட்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் டெம்ப்ளேட்டு. ஏழை வீட்டு பையன் பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறது, இப்படி ஒரு டெம்ப்ளேட்டில் அவர் எழுதுனது தான் இந்த ரோமியோ ஜூலியட்டு. அது இன்றைக்கி வர உலகம் பூரா திரைப்படங்களில் பயன்படுத்தப்படுது. ஹெர்குலிஸ் பற்றி ஒரு கதை எழுதினார், அதை டெம்ப்ளேட்டு இன்றைக்கி வர பயன்படுத்தப்படுது. லேட்டஸ்ட்டாக வாரிசு படத்தில் வந்த கதையும் ஹெர்குலிஸ் கதையும் ஒரே கதை தான்.
சரிங்களா. ஹெர்குலிஸ்னு அவர் எழுத ஷேக்ஸ்பியர் எழுதின கதையும், நமது கலைஞர் எழுதின மனோகரான்ற கதையும், லேட்டஸ்ட்டாக விஜய் நடித்து வந்த வாரிசு கதையும் எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் தான் வச்சிங்களேன். திறமசாலியான பையன், அந்த பையனோட திறமைகளை அங்கீகரிக்காத ஒரு பெரிய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா, இவ்வளோதான் கதைங்க ஹெர்குலிஸ் கதை. இது மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து பல கதைகள் எழுதியிருக்கிறார். அந்த கதைகள் இன்றைக்கு வர திரைப்படங்களில் பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. லூயி ஃபிலிப் அப்படின்னு ஒரு கதை, அந்த லூயி ஃபிலிப் கதை தான் பார்த்திங்கன்னா, ரெட்டை வேடத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து திறமசாலியாக சிஸ்டத்தை விட்டு வெளியே இருப்பார், இன்னொருத்தர் திறமை கம்மியாக சிஸ்டத்துக்குள்ளே இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறி என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த லூயி ஃபிலிப் கதை. இப்படி பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் வந்து நாடக உலகின் தந்தைன்னு அவரை சும்மா சொல்லலை. அவர் இல்லாமல் ஒரு கதையே எழுத முடியாதுன்ற அளவுக்கு அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இது எல்லாத்தையும் இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.